வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வீடியோவா நம்ம வந்து இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா லாஸ்ட் இதுல நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது அது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோகேஸ், பார்ட்ஸ் ஆஃப் என்னது பயோகேஸ் பிளான்ட். இந்த பயோகேஸ் பிளான்ட்னுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏ காங்கிரீட் டேங்க், ஓகேங்களா, ஒரு காங்கிரீட்டால் ஆன ஒரு டேங்க், நல்ல ஆழமாக ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 feet வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 feet ஆழம் இருக்கணும். ஸோ அதில் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வைக்கிறோம், பயோ வேஸ்ட் அண்ட் ஸ்லரி ஆஃப் த டேங்க். ஏ ஃப்ளோட்டிங் கவர் இஸ் பிளேஸ்டு ஓவர் த ஸ்லரி, ஏ ஃப்ளோட்டிங் கவர் இஸ் பிளேஸ்டு ஓவர் த ஸ்லரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்லரி, இந்த ஸ்லரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ளோட்டிங் கவர், ஓகேங்களா. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தன் கேஸ் ரைஸாக இந்த ஃப்ளோரி இந்த ஃப்ளோட்டிங் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். இந்த ஃப்ளோட்டிங் அந்த கவர்லேருந்து உங்களுக்கு உதவ டியூப் வருது, அதுதான் வந்து மீத்தேன் வந்து எங்கே கொண்டு போகுது, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனுக்கு கொண்டு போகுது, ஓகேங்களா. ஸோ கிப் த ரைசிங் ஆஃப் த பயோகேஸ். இன்னொரு சைடு அவுட்லெட் டு த சப்ளை ஆஃப் த பயோகேஸ், அது வந்து பயோகேஸ் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்லட்ஜ் எங்கேருந்து வருது அப்படிங்கிற பார்க்கணும். அவுட்லெட் டு த ரிமூவ் என்ன ஸ்பென்ட் ஸ்லரி யூஸ்ட் ஆஸ் ஃபர்டிலைசர். ஸோ வெளிவரக்கூடிய அந்த ஸ்லரி வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர் உரமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் பயோகேஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் வந்து டெஃபினட்டா கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARI அண்ட் காதி வில்லேஜ் என்னது இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ் என்னது கமிஷன் KVIC டெவலப்டு டெக்னாலஜி ஆஃப் த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் ப்ரொடக்ஷனே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது ஒரு ஒன் மார்க் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இஸ் எ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். பயோ கண்ட்ரோல் சில நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கண்ட்ரோல் அதாவது பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் வராம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ பயோ கண்ட்ரோல்னா என்ன, பயோ கண்ட்ரோல் இஸ் த யூஸ் ஆஃப் பயாலாஜிக்கல் மெத்தட். எந்த மெத்தடை பயன்படுத்துறோம், பயாலாஜிக்கல் மெத்தட் ஃபார் கண்ட்ரோலிங் பிளான்ட் டிசீஸ் தான் முக்கியம். தாவரத்தங்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக உங்களுக்கு சில லிவிங் ஆர்கானிசத்தை பயன்படுத்துவோம் டிசீஸ் அண்ட் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இங்கே இருக்கு பாருங்க இந்த இந்த வண்டு லேடி பேர்ட் வீட்டில் கண்ட்ரோல் என்ன அந்த அஃபீட்ஸ், அஃபீட்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம தலையில் எப்படி பெயின் இருக்கு அதே போல் சில பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக வந்து சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும், அது வந்து தமிழில் வந்து அசுவினு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி செடியெல்லாம் கொஞ்சம் படசா போயிடுச்சு ஏஜ் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வரும், அதான் அஃபீஸ். அந்த அஃபீஸ் யார் சாப்பிட வந்து அந்த லேடி பேர்டு வந்து ஃபுல்லாக அதை ஃபுட்டாக எடுத்துக்கும் ஒன்னாச்சு. அது ஒன்று டிராகன் ஃப்ளை தத்தான் என்ன செய்யும் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில் கெமிக்கல் பெஸ்டிசைட் பாருங்களேன், சில கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில கெமிக்கல் பெஸ்டிசைட் இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி இதேமாரிலாம் பயன்படுத்தும் போது அந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா கில் போத் யூஸ்ஃபுல் அண்ட் என்ன அந்த ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் அண்ட் காசஸ் த பொல்யூஷன், ரெண்டுத்தையுமே அது என்ன செய்யுது பாதிக்கப்பட்டுருது. ஸோ பயோ கண்ட்ரோல் மெத்தட் ஹேஸ் நோ என்ன அது சச் ப்ராப்ளம், பட் பயோ கண்ட்ரோலில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைக்ரோபியல் கண்ட்ரோல் ஏஜென்ட், அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சனிசிஸ் பிடி. ஸோ வாட் டி மீன் பிடி அப்படிங்கிறத பார்க்கலாம். டு கண்ட்ரோல் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லரை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுக்கு பிடி பேசிலஸ் துரிஞ்சனிசிஸ். The dried spores of BT, the BT powder இருக்கும், அதை தண்ணியில் கலந்து தாவரத்துக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் என்ன அது சாச்சஸ், அதாவது இந்த புடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த
இத சாப்பிடுறோம் mixed with water and sprayed on the vulnerable plants பாதிக்கப்பட்ட தாவரத்தின் மேல அந்த dry response PTA ஸ்ப்ரே பண்ணும்போது such brassicas and another fruit trees these are eaten by the caterpillar அப்ப சிலது வந்து பார்த்தா தாவரத்தின் பகுதிகளை அந்த caterpillar சாப்பிடும்போது என்ன ஆகுது அதோட உடல் பகுதி gut region and the toxic is released and the larvae get killed so adha vandha ulla pona digestive juice la vandha adha andha oda chemicals oda mix aagi adhu vandha irandu poidum so scientists have introduced enadhu bacillus thuringiensis toxin gene into the plant adhavadhu plant la vandha paathna rdna technology mooliyama oru inda uruvaakranga bt cotton nu solvanga andha bt cotton mooliyama adha bt cotton la edhavadhu மத்த ஆர்கானிசத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா வராது அந்த ஆர்கானிசத்தை எது பாராசைட்டா சாப்பிடுதோ அதோட இண்டஸ்ட்ரியில போயிட்டு உள்ள போது என்ன அந்த கெமிக்கல்ஸோட ரியாக்ட் ஆகி ஆக்டிவேட் ஆகி அத வந்து சாகடிச்சிடும் நெக்ஸ்ட் பாருங்க ட்ரைகோடெர்மா ஸ்பீசிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை பூஞ்சை இனத்தை சார்ந்த ஒரு மைக்ரோப்ஸ் தே ஆர் சீன் இன் த ரூட் ஆஃப் தி ஈகோ சிஸ்டம் ஓகேங்களா எங்க இருக்கும் அப்படினா ஈகோ சிஸ்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஓகேங்களா அந்த பகுதிகளை வேர் பகுதிகளை காணப்படும் தே கண்ட்ரோல் செவரல் பிளான்ட் பேத்தோஜென்ஸ் நல்லா தெரிஞ்சீங்க அதாவது நிறைய பேத்தோஜென்ஸ் ரூட் மூலமா வர்றத இந்த ட்ரைகோடெர்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமான பார்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா பாக்டீரியோ வைரஸ் சோ பாக்டீரியோ வைரஸ்னா என்ன அப்படினா எஸ்பெஷியலி ஜீனஸ் என்ன அது நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் னு சொல்வாங்க இது என்ன செய்யுது அப்படினா இட் அட்டாக்ஸ் இன்செக்ட் அண்ட் अदर ஆர்த்ரோபோட்ஸ் பூச்சிகளையும் மத்த ஆர்த்ரோபோட்ஸ் வண்டுகளையும் தாக்குது இட் இஸ் ஷூட்டபிள் ஃபார் என்னது ஸ்பெசிபிக் என்னது ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் மட்டும் தான் இந்த பாக்டீரியோ வைரஸ் கில் பண்ணும் அதே போல நேரோ ஸ்பெக்ட்ரம் குறுகிய அளவுல செயல்பட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் கில் பண்ணிடும் சோ அத இன்செக்டிசைட்னு சொல்லிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிசைரபிள் இன்னது ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது இந்த பாக்டீரியோ வைரஸ் சோ இன்டகிரேட்டட் ஐபிஎம் புரோகிராம் டு கன்சர்வ் பெனிஃபிஷியல் இன்செக்ட் சோ இது நம்ம பயன்படுத்தும் பொழுது பெனிஃபிஷியல் இன்செக்ட் என்ன செய்யப்படுது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. Biofertilizer are organism that enrich the nutrient quality of the soil. மண்ணுல வந்து பார்த்தினா வளத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த பயோஃபெர்டிலைசரோட முக்கியமான வேலை. ஓகே எக்ஸாம்பிள் பாக்டீரியா ஃபங்கை சயனோபாக்டீரியா. ரைசோபியம் எஸ்பெஷியலி பாருங்க சிம்பயாட்டிக் பாக்டீரியா இன் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் த லெகுமினஸ் பிளான்ட். ரைசோபியம் வந்து பார்த்தினா சிம்பயாட்டிக் பாக்டீரியா இந்த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட். என்ன சொல்லுவீங்க பருப்பு பயிர் பட்டாணி இதெல்லாம் வந்து பயிர் தாவரங்களுடைய வேர் பகுதியில வந்து ரைசோபியம் இது சிம்பயாட்டிக் இது என்ன செய்யுது அட்மாஸ்பரிக்ல உள்ள ஆக்சிஜன் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி யாருக்கு கொடுக்குது பிளான்ட்டுக்கு கொடுக்குது பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைசோபியம் பாக்டீரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டையும் ஷெல்டரையும் கொடுக்குது இதுதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் So next, free living bacteria in the soil. எது தான் இருக்கு ஃப்ரீயா எந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வேற எந்தெந்த பாக்டீரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு அசோஸ்பைரிலம் ரெண்டாவது அசோபாக்டர் என்ட்ரிச் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த சாயில் ஓகேங்களா மண்ணுல வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகப்படுத்துறது அது முக்கியமான வேலை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்கோரைசா சோ மைக்கோரைசா இஸ் த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் த ஃபங்கை பிளான்ட் வந்து ஃபங்கையோட அசோசியேஷன் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா குளோமஸ் வித் பிளான்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து ஹையர் பிளான்ட்ஸ் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்
the fungus get food rather from the plant and the plant la indhu enna eduthukudhu food eduthukudhu unavu the fungal symbiont perform the following enna enna velaigalai seiyudhu absorb the phosphorus from the soil already soil manufacture pannala soil la ulla phosphorus plant absorb pannadhu help pannudhu passes to it to the plant you resistant to the root borne pathogen வேர் மூலமா வரக்கூடிய நோய்களை தடுக்குது and tolerance சகிப்பு தன்மை எது உப்பு உப்பு சகிப்பு தன்மை அந்த சாயில உப்பு அதிகமா இருந்தா அந்த பிளான்ட்க்கு ஒரு டாலரன்ஸ் கொடுக்குது வறட்சியை தாங்கக்கூடிய பவர் கொடுக்குது give overall increase in the plant growth இது இந்த ஓவரால் process வந்து பாத்தீங்கன்னா எது நோக்கி இருக்குன்னா பிளான்ட் உடைய growth வளர்ச்சி and என்னது development okay next வந்து பாருங்க Cyanobacteria, cyanobacteria otherwise called the blue green algae அப்படி சொல்லுவோம் it is a autotrophic microbes autotrophic அப்படிங்கிறது என்ன அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே பிரிப்பேர் பண்ணிக்கும் இது fix atmospheric nitrogen atmospheric level வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை இது என்ன செய்ய கூடியது fix பண்ண கூடியது so example anabina nastoc acidatoria இது எல்லாமே இந்த கேட்டகரியில தான் இருக்கு அப்படிங்கறது குடுத்துறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தனா இந்த வயல்வெளி நிலங்கள்ல பாடி ஃபீல்ட் சைனோபாக்டீரியா வந்து என்ன செய்யுது அப்படினா சர்வர்ஸ் த பயோ ஃபெர்டிலைசரா இருக்கு உயிர் உரங்களா இருக்கு இட் ஆல்சோ ஆட் என்னது ஆர்கானிக் மேட்டர் டு தி சாயில் இது யூஸ் ஆகுது ஆர்கானிக் மேட்டர் மண்ணுல வந்து பார்த்தனா வளங்கள் அதிகப்படுது இன்கிரீஸ் தி ஃபெர்டிலிட்டி அப்படினா மண்ணினுடைய பலம் தண்ணி வந்து அதிகமாகுது அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க சோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது एक्चुअली என்னோட ஆசை என்ன அப்படினா இது ஒரு சிங்கிள் ஷாட் வீடியோவா போடணும் அப்படிங்கறத நான் திங்க் பண்ணிட்டு வந்தேன் சார் நெட்வொர்க் इशூனால வந்து பார்த்தனா உங்களுக்கு 3 வீடியோஸா போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருச்சு ஓகே எனிவே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்ததோ அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு 3 வீடியோஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஸ்டூடண்ட்ஸ் சோ அத கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Thank you, students.